ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, 26/1/2024 இன்று குடியரசு தினத்தினு தமிழ்நாட்டு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கிராம சபை பற்றி பல்வேறு தகவல்களை ஆர்டிஐ மூலம் பெறுவதற்கு ஒரு 15 கேள்விகளை தயார் பண்ணியிருக்கேன். அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ற கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. என்னோட வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளில் இன்றைக்கி வந்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு நண்பர்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளை கூறியிருந்தீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணியிருந்தீங்க. அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கும் நம்ம இந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணும்போது அடுத்த கட்டமாக நகர்வை நம்ம கொண்டு போகலாம். என்ன இது முன்வைக்கிறோன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) மற்றும் 6(3) படி மற்றும் பிரிவு 7(1) படி காலக்கெடுவில் தகவல் வழங்க கோருதல். இதை வந்து ஒரு மாடல் PDF அப்படியே நீங்கள் இது பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஊராட்சி பேரை மட்டும் எழுதி நீங்கள் அனுப்பினா போதும். இந்த மாவட்டம், இந்த ஒன்றியம், இந்த ஊராட்சியில் கடந்த 26/1/2024 அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டம் தொடர்பான கீழ்கண்ட விவரங்களை சாஞ்சிட்டு நகல் வழங்க கேட்டுக்கொள்கிறேன். 1. அந்த ஊராட்சியின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு என்ற தகவல் வழங்கவும், மற்றும் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை தனித்தனியாக தகவல் வழங்கவும். கிராம சபை கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்ற தகவல் வழங்கவும், மற்றும் ஆண்கள் எத்தனை பேர் மற்றும் பெண்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை தனித்தனியாக தகவல் வழங்கவும். கிராம சபை கூட்டம் நடைபெறுவது குறித்து அறிவிப்பு பொதுமக்களுக்கு எந்தெந்த தேதியில் எத்தனை மணிக்கு அறிவிக்கப்பட்டது என்ற தகவல், முன் அறிவிப்பு நோட்டீஸ் நகல் மற்றும் முன் அறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கான சான்று நகல்களை வழங்கவும். கிராம சபை கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது மற்றும் எத்தனை மணிக்கு முடிக்கப்பட்டது என்ற விவரம் வழங்கவும். எந்த இடத்தில் வைத்து நடைபெற்றது என்ற விவரத்தை தகவலாக வழங்கவும். 26/1/2024 அன்று அந்த ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் வார்டு சுழற்சி முறை அரசு ஆணை நிலையம் 130(2) இதுவரை நடத்தப்படாத இடத்தில் கூட்டம் நடைபெற்றதா என்ற விவரத்தை தகவலாக வழங்கவும். 26/1/2024 கிராம சபை கூட்டம் மத சார்புல எந்த ஒரு வளாகத்தில் வைத்து நடைபெற்றதா அல்லது மத சார்பற்ற இடத்தில் வைத்து நடைபெற்றதா என்ற விவரத்தை தகவலாக வழங்கவும். கிராம சபை கூட்டம் நடைபெற்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்ட பந்தல், டேபிள் சேர், தரைவிருப்புகள், சானிடைசர், கிருமிநாசினி, டீ, காஃபி, சிற்றுண்டி, தண்ணீர் பாட்டில்கள், ஒளிபெருக்கி ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் செலவு செய்யப்பட்ட செலவு தொகை எவ்வளவு என்ற தகவலும், அவற்றின் ரசீது நகல் தகவலாக வழங்கவும், மற்றும் 26/1/2024 கிராம சபை கூட்டத்திற்கு செய்யப்பட்ட மொத்த செலவு விபரம் வழங்கவும். அரசு ஆணை நிலைய 130(9) பராமரிக்கப்படுகின்ற கிராம சபை கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்ற தனி வருகை பதிவேட்டினை நகல் வழங்கவும். தீர்மான புஸ்தகம் அல்ல, தனி வருகை பதிவேடு. கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை என்ற தகவல் வழங்கவும். தீர்மானங்களின் அனைத்து பக்கங்களையும் நகல் வழங்கவும். அரசு நல திட்டங்கள் தவிர பொது மக்கள் சார்பாக முன்மொழியப்பட்ட தீர்மானங்களின் விவரம் வழங்கவும். முன்மொழிந்த மற்றும் வலிமொழிந்த நபர்களின் பெயரை வழங்கவும். கிராம சபை கூட்டத்தில் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தீர்மானம் செயல் வடிவத்துக்கு வர சம்பந்தப்பட்ட அரசு துறை அலுவலருக்கு ஊராட்சி செயலாளர் மற்றும் மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பிய அனைத்து கடித நகல்களையும் வழங்கவும். கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட துறை அலுவலர்கள் விவரங்களை தகவலாக வழங்கவும். கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அலுவலராக அதாவது பட்டாளர் கலந்து கொண்டவரின் பெயர் மற்றும் துறை சார்ந்த பணி விவரம் வழங்கவும். கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கூறும் கோரிக்கையை மற்றும் தீர்மானங்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனுமதி பெற்ற பின்னரே தீர்மான புஸ்தகத்தில் எழுத வேண்டும் என்பதை காட்டும் அரசாணை ஒளிநகல், இது தொடர்பாக ஊராட்சி செயலாளருக்கு வட்டார வளர்ச்சியாளர் அனுப்பிய சுற்றறிக்கை கடித நகல் வழங்கவும். இப்படி ஒரு அரசாணை கிடையாது, ஆனால் நிறைய இடத்துல தீர்மானம் சொல்லும்போது பிடிஓட்ட சொல்லிட்டு தான் அல்லது கலெக்டர் சொல்லிட்டு தான் அல்லது சில தீர்மானங்களை மறுப்பாங்க, அதுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த டேட்டு அதாவது நவம்பர் லாஸ்ட்டாக நடைபெற்ற கூட்டம் அந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அனைத்து பக்கங்களின் நகல்களை வழங்கவும். ஊராட்சி கிராம சபையில் மக்களிடம் வாசித்து காட்டி ஒப்புதல் பெற்ற வரவு செலவு ஊராட்சி படிவம் எண் 30 ஆவணத்தின் நகல்,
செலவு சம்பந்தமான அனைத்து பில் நகல் வழங்கவும். கிராம சபை கூட்டத்தை பதிவு செய்த ஆவண வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வழங்கவும். கிராம சபை கூட்டத்தில் அரசு துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொள்ள ஊராட்சி செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் அனுப்பிய தனித்தனி கடிதத்தின் நகல் வழங்கவும். கிராம சபை கூட்டத்தில் அரசு கலந்து கொள்ள எந்த ஒன்றையுமோ அதை போட்டுடுங்க. அந்த வட்டார வளர்ச்சியாளர்கள் ஒவ்வொரு துறைக்கும் அனுப்பிய தனித்தனி கடிதத்தின் நகல் வழங்கவும். ஊராட்சி செயலாளர் பிற துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொள்ள எத்தனை துறைக்கு அழைப்பு கடிதம் அனுப்பினார் என்ற தகவல் வழங்கவும். வட்டார வளர்ச்சி அலுவலர் பிற துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொள்ள எத்தனை துறைக்கு அழைப்பு கடிதம் அனுப்பினார் என்ற தகவல் வழங்கவும். அந்த பர்டிகுலர் ஒன்றியத்தில் இந்த தேதியில் கிராம சபை கூட்டம் மக்களால் நிறுத்தி ஒத்திவைக்கப்பட்ட கிராமங்களின் பெயர் விவரத்தை தகவலாக வழங்கவும். 26/1/2024 கிராம சபை கூட்டம் முறையாக நடத்த அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கிய சுற்றறிக்கை கடித நகல் வழங்கவும். கிராம சபை கூட்டம் நடத்த அப்புறம் அந்த பர்டிகுலர் ஒன்றியத்தை போட்டு ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் எந்த ஊராட்சி அதை போட்டு வீடியோ சைட்லேருந்து எதுவும் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்கன்னா அதனுடைய நகலும் கேட்குறோம். அதுபோக பொதுமக்களிடம் வாசித்து ஒப்புதல் பெற்ற நிதியாண்டில் எடுக்கப்பட்ட பணிகள் விவரம், திட்டத்தின் பெயர், மதிப்பீடு, தற்போதைய நிலை ஆகியவற்றை தகவலாக கேட்குறோம். 2022-23 தணிக்கை அறிக்கையினுடைய ஒப்புதல் பெற்ற தணிக்கை அறிக்கை நகலை கேட்குறோம். அடுத்த நிதியாண்டு 2024-25 நிதியாண்டுக்கு திட்டங்கள் தேர்வு செய்வதற்கு கிராம சபையில் ஒப்புதல் பெற்ற திட்டங்கள் விவரத்தை கேட்குறோம். கிராம சபை கூட்ட அறிவிப்பு, கிராம சபை கூட்ட வருகை பதிவேடு, கிராம சபை கூட்ட மினி நோட்புக், கிராம சபை கூட்டத்தில் வெளியிட்ட வரவு செலவு கணக்குகள், கிராம சபை கூட்டத்தில் பார்வைக்கு வைக்க பதிவேடுகள் ஆகியவற்றை வாங்குவதற்கு ஜெராக்ஸ் நகலெடுக்க அச்சிட்ட செலவு செய்த தொகை விவரங்கள், இனம் வாரியாக தேவை, ரசீது நகல் தேவை. இதுக்கு 10 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கோம். மேற்படி தகவல்களின் நகலை பெறுவதற்கு கட்டணம் செலுத்தாக தயாராக உள்ளேன். மேற்கண்ட தகவல்களின் அனைத்து நகல்களையும் உடனடியாக வழங்க வேண்டுகிறேன். இதில் கையெழுத்து போட்டு உங்கள் ஊர் பெயரை போட்டு தேதியை போட்டு பதிவு தபாலில் அனுப்புங்க. ஏன்னா அவங்க ஒருவேளை பதில் தரலைன்னா மேல்முறையீடு பண்ணுவதற்கு எளிதாக இருக்கும். இந்த PDF-லேருந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.